உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா சார். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க ப்ரொஃபசர். மார்வலோட பிராண்ட் நியூ சீரிஸான ஷீஹல்க் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குதே. ஒரு சாதாரண லாயரா இருக்கிற பொண்ணு திடீர்னு எப்படி ஷீஹல்கானா, அவ ஷீஹல்க் ஆனதுக்கு அப்புறம் அவளோட வாழ்க்கை எப்படி எல்லாம் மாறுச்சு, அதனால அவ சந்திக்க போற புது புது எதிரிகள் யார் யாரு அப்படிங்கறத தான் நாம இந்த சீரிஸ்ல பார்க்க போறோம். இப்ப கதைக்குள்ள போலாமா? அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். கதையோட ஆரம்பத்துல ஜெனிஃபர் வால்டர்ஸ்ங்கிற ஒரு லாயரை காட்டுறாங்க. கோர்ட்டுக்கு வரப்போற தன்னோட கேஸ்ல எப்படி பேசணும்னு தன்னோட ஆபீஸ்ல ஒத்திக பாத்துட்டு இருக்கா. அவ கூட வேலை பாக்குற லாயர் டென்னிஸ் ஜென்னிக்கு பதிலா தான் இந்த கேஸ்ல வாதாடினா நல்லா இருக்கும்னு ஜென்னியை மட்டத்தட்ட. உடனே ஜென்னியோட ஃப்ரெண்டும் ஜூனியர் லாயருமான நிக்கி அவன் மண்டையிலே தட்டி, அதெல்லாம் அவளே நல்லா துல் கலப்பிடுவா, நீ உன் திருவாயை சாத்திட்டு கிளம்பு அப்படின்னு அவனை பத்தி விட்டுடுறா. அவன் சொல்றதெல்லாம் கண்டுக்காத ஜெனி, இந்த கேஸ்ல வெற்றி உனக்குதான் அப்படின்னு அவளை கூட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு கிளம்ப, அப்பதான் ஜென்னி தான் எப்படி ஷீஹல்கா மாறனானு சொல்றா. இந்த ஜெனிஃபர் வால்டர்ஸ் நம்ம ஹல்க் ப்ரூஸ் பேனரோட கசின்ங்க. என்ன முறையிலன்னு கேட்காதீங்க, அது தெரியல. ஃபிளாஷ்பேக்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரோட் ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்காங்க. ப்ரூஸ் தன்னோட கை கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அவன் எப்படி இப்ப மனுஷ ரூபத்துல இருக்கான்னு சொல்றான். அவன் போட்டிருக்க அந்த டிவைஸ் தான் அவன ஹல்க் ஃபார்முக்கு மாற விடாம ப்ரூஸ் பேனராவே வச்சிருக்கான். இப்படி உங்க கதை பேசிட்டு போயிட்டு இருக்கிறப்ப திடுதுப்புன்னு ஒரு ஸ்பேஸ் ஷிப் அவன் முன்னாடி வந்து நிக்குது. அது மேல முட்ட கூடாதுன்னு ஜெனி கார சைட்ல திருப்ப அது மலையில இருந்து டைவ் அடிச்சிருது. நல்ல வேலை சீட் பெல்ட் போட்டிருந்ததால பெருசா அடிபடல, ஆனா இறங்கும் போது கை கம்பியில கிழிச்சு லைட்டா புலந்துருது. ஐயோ, ப்ரூஸ் ராத்திரி காட்டுக்குள்ள ஜெனி எந்திரிக்கிறா. தட்டு தடுமாறி எந்திரிச்சு ரோட்டுக்கு வந்தா பக்கத்துல ஒரு பார் இருக்கு. தலாடிக்கிட்டே அந்த பாருக்குள்ள வந்து பாத்ரூம் போய் மூஞ்ச கழுவேன். அப்ப அங்க வந்த சில பொண்ணுங்க இவளோட கந்தர்வ குலத்தை பாத்துட்டு இவளை யாரோ இப்படி பண்ணிட்டாங்க நினைச்சு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இவ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு இருக்கா. அவள் அதுக்கு மேல எதுவும் பேச விடாம ஒரு கோட்டை மாட்டி விட்டு டச் அப் பண்ண ஆரம்பிச்சிடறாளுங்க. அவ அவளுங்க கிட்டே ஒரு போனை வாங்கி ப்ரூஸ்க்கு கால் பண்ணிட்டு அவனுக்காக வெளியில காத்துக்கிட்டு இருக்கா. அப்ப குடிச்சிட்டு வெளியே வந்த சில பொறுக்கி பசங்க அவகிட்ட ஒம்பு பண்றானுங்க. அவனுங்க கிட்டே இருந்து தள்ளி போக பார்த்தாலும் அவனுங்க விடாம அவளை கேலி பண்ண ஒரு நினைக்கிறேன். எனக்கும் வேற ஒரே மாதிரியான மரபணு காரணிகள் இருக்கு, அதுதான் காமா கதிர்கள் நம்மளோட ரத்தத்துல சேரும் போது நம்மள ஹல்கா மாற வைக்குது. ஆனா என்னோட ரத்தத்தை விட உன்னோட ரத்தம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஜெனி. அதை வச்சு நான் என்னோட கையவே குணமாக்கி பழைய ஃபார்முக்கு வந்துட்டேன் தெரியுமா. அது மட்டும் இல்லாம உன்னோட ரத்தத்தை வச்சு இன்னொரு ஹல்கியும் உருவாக்க முடியும். அதனால நான் டெஸ்டுக்காக எடுத்த உன் ரத்தத்தையும் அழிச்சாகணும்பா அப்படின்னு சொல்லி ஓவன் மாதிரி இருக்கிற ஒன்றுத்துக்குள்ள வச்சு லேசரை வச்சு மொத்தமா அழிச்சிடறான். நீ ஏதாவது பண்ணி தொலை, ஆனா என்ன மட்டும் எப்படியாவது பழைய மாதிரி மாத்திருப்பா, என்ன மன்னிச்சிரு ஜெனி, அது முடியாது. நீ தான் உன்னை ப்ரூஸாவே வச்சுக்க ஒரு டிவைஸ் தயார் பண்ணல, அந்த மாதிரி பண்ணு, அது எனக்காக வடிவமைச்சது, அப்ப எனக்காக ஒண்ணு பண்ணுப்பா, நான் சொல்றதை கேளு ஜெனி. நானும் என்ன எப்படியாவது சரி பண்ணணும்னு வருஷ கணக்கா முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா கடைசியில எனக்குள்ள இருந்த ரெண்டு பேரை தான் என்னால இணைக்க முடிஞ்சது. ஒருவேளை நீ இன்னும் கொஞ்ச நாள் இந்த லேப்லயே இருந்தா உனக்கு என்ன உதவி பண்ணலாம்னு பாக்கலாம். வேணாம் வேணாம்,
எனக்கு வேணவே வேணாம், நான் ஹல்காலாம் இருக்க மாட்டேன் ப்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வயிறுல ஒரு மாதிரி சத்தம் கேக்குது, என்னாச்சு ஜெனி? அடா பசிக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க அவனும் அவளுக்கு தோசை ஊத்தி கொடுக்குறான். உனக்கு இது கஷ்டமா தான் இருக்கும்னு எனக்கு புரியுது ஜெனி, ஆனா வேற வழியே இல்ல, நீ உன்னோட லைஃப கொஞ்சம் மாத்திதான் ஆகணும். கோவம் வர மாதிரியான இடத்துல இருக்காத, கொஞ்சம் மக்கள் கிட்ட இருந்து விலகியிரு. அப்புறம் நான் எப்படி வேலை பாக்குறது? வேலை பாக்குறதா? அதெல்லாம் உன்னால முடியாது ஜெனி. நீ உனக்குள்ள இருக்கிற ஹல்கா கட்டுப்படுத்துற வரைக்கும் இங்கதான் இருக்கணும். அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? நான் ஹல்கானதுல இருந்து நாளுக்கு நாள் என்னோட பரிணாம வளர்ச்சிய குறிச்சு வச்சுக்கிட்டே இருந்தான்ப்பா. அதன்படி பார்த்தோம்னா நீ ஹல்குங்கிறத ஏத்துக்கவே 10-15 வருஷம் ஆகும். எது 10-15 வருஷமா? Am I joke to you? சரி ஜெனி வா, முதல்ல நாம உன்னோட மாற்றத்தை கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு அவளை லேப்ல இருக்கிற கூண்டுக்குள்ள அடைச்சு அவளை மானிட்டர் பண்ண தலையில ஒரு டிவைஸ் வேற மாட்டி விட்டுருக்கான். எங்க உனக்கு எது கோவம் பயத்தை உண்டாக்குமோ அதை நினைச்சுக்க பாப்போம். நான் வேணா பாக்கிய லட்சுமி பாரதி கண்ண மசீல நினைச்சுக்கவா, அது இதுவே பெட்ரு அப்படின்னு ரொம்ப தான் பண்ணிடுறான். டே ப்ரூஸ், என்னடா என்ன மொத்தமா காலி பண்ண பாக்குறியா அப்படின்னு ஷீஹல்கா மாதிரி அந்த ரம்பத்தெல்லாம் நசுக்கிடுறான். ஐ நீ மாறிட்ட குப்பத்தா, இருற உன்னை வெளில வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு டோரை பிச்சு தூக்கி போடுறான். அமைதி ஜெனி, அமைதி 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 அமைதியோ அமைதி, நான் ஏற்கனவே அமைதியா தாண்டா இருக்கேன். ஜெனி நீ இன்னும் ஜென்னியா தான் இருக்கியா? ஆமா, அப்பனா எனக்குள்ள இருந்த மாதிரி உனக்குள்ள இன்னொரு கேரக்டர் இல்லையா? அப்படிதானே நினைக்கிறேன். அப்புறம் எதுக்கிட்ட இதை உடைச்ச? அது $1,000,000 தெரியுமா? சரி போனா போட்டு விடு. என்ன மாதிரி நீயும் இன்னொரு கேரக்டர் கூட 10 வருஷம் மல்லு கிட்ட தேவையில்ல. அதை நினைச்சா எனக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த புக்ல இருந்து அந்த சாப்டரை தூக்கிடுவோம். அப்படின்னா நான் வீட்டுக்கு போலாமா? ஹல்க்கு கூட மல்லு கட்டுற சாப்டர் தான் தூக்கியிருக்கேன். இன்னும் சுய கட்டுப்பாடுன்னு பெரிய சாப்டரே இருக்கு. சரி இப்ப நான் மறுபடியும் ஜென்னியா மாறணும்னா என்ன பண்ணணும்? நீ ஹல்கானதுக்கு அப்புறம் பேனரா மாற என்ன பண்ணுவேன்? முன்னாடி எல்லாம் நட்டாஷா ஹல்க்கு தாளாட்டு பாடுவா, அப்படி இல்லனா யாராவது அடிச்சு மாட்டேயாகணும். அதுவும் இல்லனா ஹல்கா போற வரைக்கும் அப்படியே இருக்க வேண்டியதான். 2 வருஷம் அப்படியே தான் இருந்தா தெரியுமா? எது 2 வருஷமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்படி எல்லாம் உனக்கு ஆகாதுப்பா. ஆனா முதல்ல நீ ஹல்கா இருக்கிறது எப்படின்னு நீ கத்துக்கணும். இவ்வளவு பெரிய சக்தியை வச்சுக்கிட்டு நீ லைட்டா கோவப்பட்டு கை கால் அசிச்சு அது எஸ்க பெஸ்க ஆச்சுன்னு வையி, அப்புறம் பெரிய பஞ்சாயத்து வரும். ஏன்னா உன்ன எல்லாரும் ஒரு மான்ஸ்டரா பாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதை மாத்துறது ரொம்ப கஷ்டம். சரி ராசா, அப்ப நீயே ஒரு ஹல்கா இருக்கிறது எப்படின்னு சொல்லி கொடு அப்படின்னு சொல்றா. அடுத்த நாள் காலையில இருந்து அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல நாம நம்மளோட மனச கட்டுப்படுத்தணும் அப்படின்னு யோகாசனத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அமைதியா யோகா பண்ணடின்னு சொன்னா அவ துணத்துணு பேசிக்கிட்டே இருக்கா. சரி நீ யோகாசனத்துக்குலாம் சரிபட்டு வர மாட்டேன், நாளைக்கு காலையில வேற மாதிரி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில ஜெனி தூங்கிட்டு இருக்கிறப்ப அவ காது பக்கத்துல ஹார்ன் அடிக்கிறான். அவ அரண்டு போய் ஹல்கா மாறிடுறா. டேய் என்னடா பண்ற நீ? சும்மா உனக்கு அதிகமா கோவம் வருதானு செக் பண்ணி பார்த்தேன். இப்படி பண்ணா எல்லாருக்கும் தானா கோவம் வரும்? இனிமே நீ ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் ஜெனி. 10 அடிக்கு கீழே சீலிங் இருக்கிற இடத்துக்குள்ள நீ நுழையவே கூடாது. உனக்கு இனிமே 2 பேரும் இருக்கணும், ஒன்னு ஜெனிக்கு ஒன்னு ஹல்குக்கு. அதோட நீ எப்பவும் எக்ஸ்பேண்ட் ஆகிற ட்ரௌசர் தான் போடணும் அப்படின்னு காட்டுறான். அப்படியே கடற்கரைக்கு வந்து யோகா பண்ணி முடிச்சிட்டு இப்போ பாறைகள் பயிற்சி அப்படின்னு ஒரு பெரிய பாறாங்களை தூக்கி போட்டு இங்க இப்ப நீ போடு பாப்போம் அப்படின்னு சொல்ல அவ அதை விட தூரமா தூக்கி போடுறா. அதை பார்த்து ஹல்கு இப்ப பாருன்னு இன்னொரு பாறாங்கல் எடுத்து தூக்கி போட அது விண்வெளிக்கே போயிடுது. நீ வீரன் தான் வீரன் தான். அடுத்து ஹல்குக்கு சமநிலை ரொம்ப அவசியம் அப்படின்னு ஒரு யோகா டெக்னிக சொல்லி கொடுத்தா அவ யோகாசனத்துல டான்ஸே பண்றாப்பா. இப்படி நம்ம ஆளு போடுற பாலுக்கெல்லாம் சிக்ஸ் அடிச்சுட்டே இருக்காளே. அடுத்து மலை மேல கூட்டிட்டு வந்து இப்ப குத்து பயிற்சி அப்படின்னு தரைய குத்துறான். அங்க லைட்டா அதிர்வு ஏற்படுது. ஆனா இவ குத்துன குத்துல பின்னால இருக்கிற தென்னை மரம் எல்லாம் புடிங்கிட்டு விழுந்துருதா. அண்ணனுக்கு கோவம் வந்துருது. அவளை மலையில இருந்து கீழே தள்ளி விட்டுறான். மறுபடியும் குதிச்சு மேல வந்தவன், பாத்தியா நான் எல்லா டெஸ்ட்லயும் தெரியிட்டேன். அடுத்து என்ன? ஜெனி நீ ஹல்கா இருக்கிறதால இந்த உலகத்தை காப்பாத்தக்கூடிய பொறுப்பு உனக்கு வந்திருக்கு. இப்படியே பொறுப்பு பருப்புன்னு பேசிக்கிட்டே. சரி ஓகே ஜெனி, இது வரைக்கும் ஹல்கா இருக்கிறதுல என்னென்ன மைனஸ்னு சொன்னேன், ஆனா ஹல்கா இருக்கிறதுல சில பிளஸும் இருக்கு. அதுல முக்கியமான பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நாம எவ்வளவு சரக்கு அடிச்சாலும் போதையை ஏறாதுப்பா அப்படின்னு அன்னைக்கு பூரா குடிச்சு குடிச்சு மொத்த பாரியும் காலி பண்ணிடுறாங்க. ஆனா அப்பயும் போதையை ஏறாம ரெண்டு ஸ்டடியா பேசிட்டு இருக்குங்க. இந்த பாரை நீயா உருவாக்கணும் ப்ரூஸ், நானும் டோனியும் சேர்ந்து உருவாக்கணும் ஜெனி. அப்ப டோனி நெக்கா குடிச்சிட்டு எப்ப பார்த்தாலும் ஸ்டீவ பத்தியே புலம்பிட்டு இருப்பான். இங்க கூட எங்க பேர இனிஷியலா எழுதி வச்சிருக்கோம் பாரு. அதெல்லாம் ஒரு காலம் ஜெனி அப்படின்னு அடுத்த ரவுண்டுக்கு போயிடுறாங்க. மறுநாள் காலையில ஜெனி செம்ம ஹேங் ஓவர்ல உட்காந்துருக்கா. அது போனோம்னு நம்மளால ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்கான். அல்கா இருக்கும் போது எவ்வளவு குடிச்சாலும் போதே ஏறாதுன்னு சொன்னியே, அடுத்த நாள் காலையில நார்மல் ஆனோன்னா அதே லெவலுக்கு ஹேங் ஓவர் வரும்னு சொன்னியா? தெலாம் பயங்கரமா வலிக்குதுடா. இந்தா ஜெனி இந்த ஜூஸ் குடி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு கொடுத்துட்டு போக அவளும் குடிச்சிட்டு வந்து மறுபடியும் தியானத்துல உட்கார்றா. எதை பத்தியும் யோசிக்காம நல்லா மூச்சு எடுத்து விடு. எப்பாடே எவ்வளவு நாள் தாண்டா இதே கத்து கொடுத்துட்டு இருப்பேன். நான் வீட்டுக்கு போகணும் ப்ரூஸ், எனக்கு நிறைய வேலை இருக்குது. எல்லாமே எனக்கு புரியுது ஜெனி, ஆனா சூப்பர் ஹீரோவா இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. நான் ஏன்டா சூப்பர் ஹீரோவா இருக்கணும்? அப்ப உனக்குள்ள ஹல்கா வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? டேய் சட்டி தலையா, நான்
வேலைக்கு போகுறண்டா. என் படிப்புக்காக வாங்கின எஜுகேஷன் லோனை கூட என்ன கட்டி முடியல தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரிலாம் இருக்க முடியாது ஜெனி. நீ உன்னோட ரெண்டு நிலையும் சமநிலையில வச்சுக்கணும். இப்ப இந்த பூமியை காப்பாத்தக்கூடிய பொறுப்பு உனக்கும் இருக்குல்ல, அதனால உன்னோட மன அழுத்தம் உணர்ச்சிகள் கோவம்னு எல்லாத்தையும் நீ கட்டுப்படுத்த கத்துக்கணும். ஏய், எனக்குலாம் கோவமே வராது ப்ரூஸ். நான் எத்தனையோ தடவை நடந்து போகும்போது நிறைய பேர் எனக்கு கிண்டல் பண்ணிருக்காங்க. அவங்கள்ட்டலாம் நான் கோவப்படாமலே வந்திருக்கல்ல. அவ்வளவு ஏன், என்னோட ஆபீஸ்ல கூட நான் கோவப்பட்டதே இல்ல. ஒருவேளை நான் அப்படிலாம் கோவப்பட்டேன்னா என்ன திமுரு பிடிச்சவனு முத்திர குத்திருவானுங்க. அதனாலதான் சொல்றேன், நான் உன்னை விட ரொம்ப நல்லாவே கோவத்தை கட்டுப்படுத்துவேன் ப்ரூஸ். அதனால தேவையில்லாம இப்படி எல்லாம் ஸ்பீச் குடுக்கறத விட்டுட்டு என்ன போக விடு அப்படின்னு கோவப்பட்டு ஹல்கா மாறிடுறா. பாத்தியா, உனக்கு கோவம் வந்துருச்சு. சாச்சா, நான் கோவம்லாம் பண்ணலையே, சும்மா மாறிதான் பார்த்தேன். இதெல்லாம் சகஜம்தான் ஜென்னி. இல்ல ப்ரூஸ், இதெல்லாம் இதுக்கு மேலே வேலைக்காகாது, நான் என்னோட பொழப்ப பாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பட்டிக்கங்க இருந்து கிளம்புறா. ப்ரூஸும் அவன் பின்னாடியே வந்து அவளை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்றான். ஆனா எவ்வளவு சொல்லியும் ஜென்னி கேக்குற மாதிரியே இல்ல. நான் உனோட ஜீப் எடுத்துட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் போறேன், அது அங்க வரப்ப வாங்கிக்கேன். உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, நீ இப்போ ஒரு சூப்பர் ஹீரோ ஜெனி. நம்மள மாதிரி ஆளுங்க இந்த உலகத்தை காப்பாத்திதான் ஆகணும். என்னால குடும்பம் குட்டி இல்லாம சூப்பர் ஹீரோனு சொல்லிக்கிட்டு உன்ன மாதிரி ஒண்டிக்கிட்டே வாழ முடியாது ப்ரூஸ் அப்படின்னு போக பாக்குறா. இவன் வண்டி முன்னாடி நின்னுகிட்டு அவளை போக விடாம தடுக்க அவ அவனை ஜீப்போட சேர்த்து எடுத்துட்டு வந்து பாறையில தூக்கி வீசிடுறா. அச்சோச்சோ ப்ரூஸ், உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு எந்திரிச்சு வரேன். அவன் கேஷுவலா எந்திரிச்சு வரான். நீ எல்லாத்தையும் நல்லாதான் பண்ண ஜெனி, இருந்தாலும் உனக்கு இன்னும் பயிற்சி தேவை. என்னடா விட்டா சும்மா பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு ஹல்கா மாதிரி அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்ச வச்சிடறா. அவன் எந்திரிச்சு கை ரெண்டு சேர்த்து அடிக்க அவ பறந்து போய் விழுந்துடுறா. இப்ப நான் அதே மாதிரி பண்றேன் பாரு அப்படின்னு இவன் அடிக்கிறா. வெறும் சத்தம் தான் வருது. உனக்கு என்ன பயிற்சி வேணும்னு சொன்னால அப்படின்னு ப்ரூஸ் சொல்ல இவன் இன்னொரு தடவை அடிக்கிறா. இப்ப லைட்டா போர்ஸ் வருது. உடனே பட பட படம் அடிக்கிறா. ஹல்கால அந்த சத்தத்தை தாக்கு பிடிக்க முடியல. இப்படியே ரெண்டும் ஸ்கூல் பசங்க மாதிரி மாத்தி மாத்தி அடிச்சுக்குதுங்க. அடிச்சு உருண்டு புரண்டுகிட்டு வந்து கீழே இருந்த பார்ல கிராஷ் லேண்டிங் பண்ணிடுதுங்க. கடைசியில என் பாரிய உடச்சிட்டல, ஒழுங்கா நீ தான் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாரை தயார் பண்றாங்க. சரி, நீ திரும்பவும் வக்கீலாவே இருக்க விரும்பினா நான் அதை தடுக்க விரும்பல அப்படின்னு ப்ரூஸ் சொல்றான். பொறாமையில பொங்கிட்டு எப்படி எல்லாம் சமாளிக்கிறான் பாத்தீங்களா. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாரை பழையபடி சரி பண்ணிடுறாங்க. ஹல்கே ஜெனியை கொண்டாந்து ஜீப் கிட்ட விட்டுட்டு, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே என்ன கூப்பிடு ஜெனி. சாரிப்பா, நான் அவனை ரொம்ப ஓவரா அடிச்சிட்டேன், நம்ம அடுத்து தீபாவளி சந்திக்கலாம் அப்படின்னு ப்ரூஸ்க்கு விடை கொடுக்குறா. அவனும் பாய் சொல்லி வழி அனுப்பி வைக்க ஜென்னியும் ஊட்ட பக்கம் கிளம்பிடுறா. இப்படிதாங்க எல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஹல்கா மாறவே இல்ல. நான் ஷீஹல்க் ஆகிற விஷயம் என் குடும்பத்துக்கும் நிக்கிக்கும் மட்டும் தான் தெரியும். இதுல இருந்து நான் சொன்னதுதான் சரி, ப்ரூஸ் சொன்னது தப்புன்னு தெரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு கிளம்பி வரா. அங்க கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுல எதிர்கட்சி வக்கீல் தன்னோட தரப்பு வாதத்தை முடிக்கிறாரு. ஜென்னி அவளோட வாதத்தை ஆரம்பிச்சு வணக்கம் வைக்கிறதுக்குள்ள அந்த கட்டடத்தை இடிச்சு உடச்சுக்கிட்டு டைட்டானியன் ஒருத்தி உள்ள வரா. அவளை பார்த்து பயந்து போய் இவ வேற வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏ ஜென்னி, நீ என்ன என் கூட வந்து ஒளிஞ்சுக்கிட்ட? இதுதான் நீ ஷீஹல்கா மாதிரி மக்களை காப்பாத்துறதுக்கு சரியான நேரம். என்ட்ரி குடு, என்ட்ரி குடு அப்படின்னு நிக்கி சொல்ல இவளும் ஹீல்ஸ் எல்லாம் ஓரமா கட்டி வச்சுட்டு கண்ண முடி கைய முறுக்கிறா. அப்படியே ஷீஹல்கா மாறிடுறா. அவ அப்படி மாறினதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. ஏய், யாரு நீ பச்சை பசேன்னு இருக்க? நான் தான் வக்கீல் ஜெனிஃபர் வால்டர்ஸ் டி அப்படின்னு சொல்ல அவ வேகமா பறந்து இவ்வளவு உதைக்க வரா. ஆனா ஷீஹல் ஒரே குத்துல டைட்டானியாவை செவுத்தோட செவரா சுருவிடுறா. போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ண சரி ஷீஹல்கா வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு திரும்பவும் ஜெனியா மாறி வந்து ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு இப்ப நான் என்னோட வாதத்தை தொடரலாமா அப்படின்னு சொல்றா. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து போஸ்ட் கிரெடிட் சீன் போடுறானுங்க. சரி, ஏதோ உருப்படியா பெருசா போட போறானுங்கன்னு பார்த்தா இதுங்க மறுபடியும் உட்கார்ந்து விடிய விடிய சரக்கு அடிச்சிட்டு இருக்குங்க. இனி ஷீஹல்க் என்ன பண்ண போறா, அவளுக்கு என்ன ஆபத்து வரப்போகுதுங்கிறத அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களோட நோட்டிபிகேஷன் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களை சோசியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி.